ஆனா இது கட்சிலைமாடுவா இப்ப துரோகம் தான் தமிழர்களினுடைய முக்கியமான தலைவர்களை வீழ்த்தி இருக்குது இதே மாதிரி நிறைய குத்துக்கள் தமிழினத்துக்கு விழுந்திருக்குது வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் நண்பன் தர்ச்சனாமூர்த்தி பவனீசன் இன்றைய நாளில் இந்த காணொலியில் இலங்கையில் முல்லைத்தீவு மாவட்டத்தில் இருக்கிற கட்சிலைமடு என்ற ஊரை உங்களுக்கு காட்ட போகிறேன் இந்த ஊரில் பார்க்க ரசிக்க என்ன இருக்குது இந்த ஊரில் இருக்கிற மக்கள் எங்களோட என்னென்ன விடயங்களை பகிர்ந்து கொள்கிறார்கள் என்பதை உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறேன் ஒவ்வொரு ஊர்களுக்கும் ஒவ்வொரு தனித்துவமான சிறப்புகள் இருக்கும் அந்த அடிப்படையில் இந்த கட்சிலைமடு என்ற இடத்தை பொறுத்த வரைக்கும் வன்னியை ஆட்சி செய்த குறுநில மன்னனான பண்டார வன்னியன் வந்து தோற்கடிக்கப்பட்ட இடமாக பார்க்கப்படுது அந்த தோற்கடிக்கப்பட்ட விடயத்துக்கு பின்னால நிறைய துரோகங்கள் இருக்கு அந்த விடயங்களை எல்லாம் உங்களோட பகிர்ந்து கொள்ள போறேன் எனவே இந்த காணொளியை முழுமையாக பாருங்கள் பண்டார வன்னியனுடைய இருக்கிற அந்த இடத்துக்கும் போறேன் இதுவரை பவனீசன் என்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோன் மணிப்பத்தனை அழுத்து இணைந்திருங்கள் அப்பதான் நாங்க போற ஒவ்வொரு காணொளியும் உங்களை வந்து சேரும் நீங்கள் பார்க்குற இந்த வீதி ஒட்டு சுட்டான் புதுக்குடியிருப்பு வீதி இப்படி நேர போனா ஒரு 500 மீட்டர் தூரத்தில் ஒட்டு சுட்டான் நகரப்பகுதி இருக்குது இப்படியே இந்த பக்கமாக திரும்பி போனீங்கன்னு சொன்னால் புதுக்குடியிருப்பு நகரத்துக்கு போகலாம் குறிப்பாக நான் இப்போ எங்கே நிற்கிறேன்றதை காட்டுறேன் பாருங்கோ இதில் பாருங்கள் ஒட்டு சுட்டான் என்ற இடம் இருக்குது ஒட்டு சுட்டானால் வந்து இந்த பக்கமாக போனால் இதால் முள்ளியவளை போய் முல்லைத்தீவு நகரத்துக்கு போகலாம் நான் நிற்கிறது ஒட்டு சுட்டான் புதுக்குடியிருப்பு வீதி இப்படியே வரும்போது இடையில் இந்த இடத்துல இருக்குது கட்சிலை மடு என்ற இடம் எனவே நாங்கள் போய் பார்ப்போம் இந்த கட்சிலை மடு என்ற இடம் உண்மையிலேயே தவிர்க்க முடியாத ஒரு இடம்தான் போய் அங்கே இருக்கிற சிறப்புகளையும் அங்கே இருக்கிற விடயங்களையும் கேட்டறிவோம் இப்போ நாங்கள் புதுக்குடியிருப்பு ஒட்டு சுட்டான் வீதியில் புதுக்குடியிருப்பு நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறோம் புதுக்குடியிருப்புக்கு போகிறதில்லை இடையில தான் கட்சிலை மடு என்ற இடம் இருக்குது நாங்கள் இங்கே இருந்து போனால் நல்லா இருக்குமன்றதுக்காக பயணம் செய்கிறோம் இந்த பகுதியில் இருக்கிறது ஒரு இராணுவ முகாம் முல்லைத்தீவை பாருங்கோ இதுவரைக்கும் நிறைய காணொலிகள் போட்டிருக்கிறேன் நீங்கள் எங்கேயாவது பச்சை பசையலன்று இருக்காத காணொலியை பார்த்துருக்கிறீங்களா எல்லா இடமும் அப்படியே பச்சை பசையலன்று தான் இருக்குது நாங்கள் இன்னொரு 2 கிலோமீட்டர் அப்படி பயணம் செய்தால் கட்சிலைமடு அந்த இடத்துக்கு போகலாம் ஐயா வணக்கம் எப்படி சுகம் நல்ல மங்களகரமாக இருக்கிறீங்க பார்க்க உங்கள் இடம் கட்சிலைமடுவுக்குள்ளதான் அது வருது இந்த ஐயாவோட கதைச்சது தெளிவாக விளங்கல அதனால நான் இந்த இடத்த அந்த ஐயாவோட என்ன கதைச்சினான்றதை பதிவு செய்கிறேன் குறிப்பாக நான் இந்த ஐயாவை கேட்டேன் இந்த கட்சிலை மடு என்ற இடம் எப்படி இடம் என்று அவர் சொன்னவர் 4 பக்கமும் தண்ணி இருக்குது குளம் இருக்குது அதை தாண்டி இந்த பகுதியில் நிறைய வயல் செய்கிறார்களாம் அதை விட கச்சானம் அதிகமாக இந்த இடத்த பயிரிடப்படுறதா சொல்லியிருக்கிறார் நாங்கள் என்னென்னா ஆக்களை கடத்த போகிறோம் எங்களுக்கு வந்து ஒரு 45-50 வயதில் ஆக்கள் தேவை அதான் உங்களை கடத்துவோம்னு பார்க்குறோம் அதுக்கு அந்த ஐயா சொல்கிறார் சித்த வீட்டு செலவுகள் பார்க்கணுமெண்டு சும்மா ஐயாவுக்கு எத்தனை வயது 40 ஐயா பாருங்க 71 வயதில் மிதிவண்டியை உலக்கி கொண்டு அப்படி பயணம் செய்து கொண்டிருக்கிறார் நாங்கள் இந்த வயதில் இருப்போமோண்டே தெரியும் ஐயா அந்த கால சாப்பாடு என்ன அப்போ நீங்கள் என்னென்ன சாப்பாடு சாப்பிட்ட நீங்கள் பண்டார வன்னியன் அவர்களை தெரியுமா பண்டார வன்னியன் அவர் தெரியுமா அப்போ பண்டார வன்னியன் என்னண்டு தோற்கடிக்கப்பட்டவர் துரோகத்தால் விழுந்தது கொஞ்சம் இதை விட இவ்விடம் கட்சிலைமடு சேர்ந்தது தானா
இது வந்து கட்சிலே மழுவின தொடக்கம். ஒட்டு சுட்டான். சரி ஐயா, சரி, நன்றி, மங்களகரமா இருக்கிறீங்க, நன்றி. சரி 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 சரி, நன்றி ஐயா. அந்த ஐயா சொன்னவர் பார்த்தீங்களா, துரோகத்தால் தான் வீழ்த்தப்பட்டான். இந்த இடமும் கட்சிலை மடு என்ற இடத்துக்குள்ள தானாம் பெரும் இந்த பகுதியை பேருங்க. உண்மையிலே அது முல்லைத்தீவுக்குரிய தனித்துவம்னு தான் என்னால் சொல்ல முடியும். குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலையன்று ஐந்து நிலம். கொஞ்ச தூரத்தில் நாங்கள் பண்டார வன்னியனுடைய அந்த நினைவு இடம் இருக்கிற இடத்த பார்க்கலாம். கச்சான், கச்சான்ன்றது வேர்க்கடலையைத்தான் கச்சான்னு சொல்லுவார்கள். நிறைய தமிழ்நாட்டில் இருக்கிறவர் என்ன கச்சான் கச்சான்னு சொல்கிறாருன்னு யோசிப்பீங்க. இந்த பேருந்து தெரிப்பிடத்தை பார்த்தீங்களா, நல்ல வழியாக கட்டி இருக்குது, உங்களுக்கு மாவுள எல்லாம் போட்டு. சோளத்தை பாருங்க, இந்த சோளம் வந்து அதிகமாக எல்லா இடங்கள்லையுமே பார்க்க முடியாது. சில இடங்களில் தான் சோள பயிற்சியாக செய்கிறார்கள். மற்றபடி அதிகமாக நாங்கள் வந்து இப்போ யாழ்ப்பாணம்னு எடுத்துக்கொண்டால் அங்கே வந்து வெங்காயம், உருளைக்கிழங்கு, புகையிலை போன்ற பயிர்கள். இப்போ முல்லைத்தீவுக்கு வந்தால் கச்சான், அதை விட வத்தாப்பழம், அது அப்படி இப்படின்னு சொல்லி சில பயிர்கள் செய்கிறார்கள். மிளகாய், யாழ்ப்பாணத்துலேயும் மிளகாய் செய்கிறார்கள். அதே மாதிரி சில இடங்களுக்கு போனால் முழுவதுமாக வயல் நிலங்கள் தான். புதுக்குடியிருப்பு ஒட்டு சுட்டான் வீதியில் கட்சிலை மனு என்ற இடத்தை பாருங்கோ, வீதியின் இரண்டு பக்கத்துலேயுமே குடியிருப்புகள் அதிகமாக இருக்குது. ஆனால் இது கட்சிலை மாடுவா? இங்கே என்ன மாதிரி அண்ணல வயத்தின குடும்பங்கள் இருக்கு? கட்சிலை மாடு என்ற இடத்துல 300 குடும்பம். ஆ, இங்கே என்ன முக்கியமாக பார்க்குற இடங்கள் இருக்கு? ஓ, ஓ, அங்கால தான் போகணும். ஆ, சரி சரி. யுத்த கால பகுதியில் இந்த இடம் என்ன மாதிரி இருந்தது? யுத்த காலம் வந்து கடும் யுத்தத்துக்கு முதல் எல்லாம் பலிக்கிறது. பலிக்கிட்டு புதுக்குடி பூ போச்சு. இங்கேருந்து இப்போ இதில் இந்த பண்டாரவன்னியனுடைய அந்த இது இருக்குல்ல, அந்த நினைவு இது முதலே இருந்ததா ஆரம்பத்துலேயே? அப்போ வரும்போது எப்படி இருந்த யுத்தம் முடிஞ்சு வரும்போது? அப்படியே இருந்தது. இதுல ஒரு நினைவு தூவி ஒன்று கட்டி இருந்தவங்க, அது பண்டாரவன்னியன். பண்டாரவன்னியன், ஆ சரி, அதை உடைச்சிட்டாங்க. உள்ளுக்கு ஏன் அந்த இடத்தை தேர்வு செய்திருக்கு? அதுல வந்து பண்டாரவன்னியன் தோற்கடிக்கப்பட்ட இடம். அந்த இடத்துல தான் தோற்கடிக்கப்பட்டது. நினைவா வெள்ளக்காரன் வந்து அதில் தூவியை கட்டிட்டான். இந்த இடத்துல பெருசாக இருந்ததா நீங்கள் சொல்றது? இந்த வீதியிலே இருந்தது? உருவச்சில. ஆ, உருவச்சிலையா? உருவச்சில இருந்தது. ஆ, சரி சரி. அதை அப்படி உடைச்சிட்டான். மற்றபடி இங்க ஊர் சாதாரணமா இருந்ததா யுத்தம் முடிஞ்சு வரும்போது? சாதாரணமா இல்ல, இதுல எல்லாம் எங்கட இடம் எல்லாம் அப்படியே டோசர் விட்டு தள்ளி அப்படியே பின்னுக்கு கொண்டு போய். டோசர் விட்டு தள்ளினா எதை தள்ளினாரு? காணிய அப்படியே தள்ளிட்டாங்க. பயிறு கொடி தென்னை மரம் எல்லாம் தள்ளி முழுக்க கிணத்துக்க விட்டு அப்படியே கிடந்து பெண்டு வந்து எல்லாம் துப்புரவாக்கவே அது 100,000 ரூபா முடிஞ்சது. ஒரு காணி துப்புரவாக்குறதுக்கு எங்களை காணி இது. மற்ற உள்ளுகளுக்கு கொஞ்சம் யானை அதுகளால் செய்த முடியும். மற்றபடி ஆரம்ப காலத்தில் இங்கே மக்களினுடைய வேலை முதலும் விவசாயம் அதுதானே? உணவு கச்சான் நெல். ஆ, சரி சரி. உளுந்து பயிர் அப்படி. அது அந்த நேரம் எப்படி மக்கள் வாழ்வாதாரம் செழிப்பாக இருந்தவர்களா இல்லை? ஆனால் விலைகள் கொஞ்சம் குறைவு தான். ரெண்டாவது நல்ல காசு புழக்கம், நல்ல செல்வாக்க தான் இருந்தேன். யுத்தத்துக்கு பிறகு வந்து கன காலம் எடுத்திருக்குமே நம்ம மீண்டு வர்றதுக்கு? அதுக்கு பிறகு தென்னம்பிள்ளையில வச்சு பாங்காய்க்கு. அப்போ நீங்கள் வரும்போது உங்கள்கிட்ட காணிக்குள்ள நின்று என்ன, இப்போ நீங்கள் போகும்போது உங்கள்கிட்ட காணிக்குள்ள என்னென்ன நின்றது? என்ன வீடு இருந்ததா? வீடு இருந்தேன். தென்னம்பிள்ளையா? சரி. பலவில நிக்கக்கூடிய பயிர் அத்தனையும் நின்றது. அது ஒன்றும் இல்லை. வீடும் இல்லை. வீடும் இல்லையா வரையக்கு? உங்கள்கிட்ட மட்டுமா இல்லை இங்க எல்லாத்தையும்? எல்லாத்தையும் வீடு மண் இல்லை. எங்கட வீடு இங்க பக்கத்து தங்கையாக உங்கால வீடு அப்படி இதுகள்
தென்னம்பிள்ளையெல்லாம் விழுத்துப்பட்டிருந்ததா? ஓ, அதெல்லாம் தள்ளிட்டாங்களா? அப்படி இடம்பிள்ளைய ஜானியல் விழுத்தினேதான். ஆனா இங்க வந்து இவங்க அந்த என்னத்துக்காண்டி என்ன தெரியல, சந்தியாண்டிய இடமோ என்ன பண்டார வண்ணிய என்னன்னா அப்படியே டோசர் விட்டு தள்ளி அங்க கொண்டு ஒரு பண்டு மாதிரி கிடந்தது. அதுல கிளத்தடியில அப்படியே மரங்கள், வேப்ப மரம், பனை மரம், தென்னை அப்படியே சொல்லி எல்லாம் இது வந்து கட்சிலை மாவட்ட சந்தி பகுதி என்று சொல்றார்கள். இதுல வந்து நிறைய கடைகள் இருக்கு. அதிகமா இப்ப என்ன சொல்ற, பெரிய பெரிய அளவுல கடைகள் இல்லாட்டியும் அத்தியாவசியமா ஏதாவது பொருள் வாங்கணும்னு சொன்னா வந்து வாங்கக்கூடிய அளவுக்கு எல்லா விதமான பொருட்களுமே இருக்குது. இந்த இடத்துல பாருங்க, மாவீரன் பண்டார வன்னியன் சிலை வளாகம் கட்சிலைமடு என்று போட்டிருக்குது. 700 மீட்டர் தூரத்தில் இருக்குதாம். நாங்கள் ஒரு உள்ளுக்கு போய் வந்து மற்ற விடயங்களை கேட்டறிவோம். பக்கத்தில் பாருங்க, ஒரு வாய்க்கால் ஓடிக்கொண்டிருக்குது. வாய்க்கால் நீரோட்டம் இல்லை, ஆனால் பெரிய வாய்க்கால். மழை காலத்தில் வயல் இப்போ எல்லாம் அறுவடை செய்ததால் குளங்கள் பூட்டப்பட்டிருக்கும், வாங்கதவுகள் பூட்டப்பட்டிருக்கும். மற்றபடி சிறப்பாக இருக்கும் வந்து நான் நினைக்கிறேன். இப்போ நாங்கள் இந்த கிரகத்தால் இறங்குவோம். இதால் இறங்கினா போகலாம் பண்டாரவன்னியனுடைய அந்த நினைவிடத்துக்கு. இப்போ இதில் பனை மரங்கள், வயல்வெளிகள் ரெண்டு இருக்குது. ஆரம்ப காலத்தில் இந்த இடம் வந்து ஒரு காடு மாதிரியான அமைப்பாக தான் இருந்திருக்கு. பண்டாரவன்னியன் வீழ்த்தப்பட்ட அந்த காலப்பகுதி என்றது 1803 காலப்பகுதி. அப்போ இந்த இடமெல்லாம் இப்படி இருந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்கள். இப்போ ஒரு 10 வருஷத்துலேயே ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போனால் மாறி போயிருக்குது. இந்த பகுதியை பாருங்கோ, வயல்வெளி, நிறைய எருமை மாடுகள் மீந்து கொண்டிருக்கின்றன. கொஞ்சம் வரும் போது நல்ல நிழலாக இருக்குது. மேலே வரும் இதுதான் பண்டார வன்னியனுடைய நினைவிடம். உள்ளுக்கு போகிறோம், உள்ளுக்கு தான் அது இருக்குது. அதுக்கு முதல் எங்கே இருக்குன்றதை காட்டுறேன். நீங்கள் எதிர்காலத்தில் பார்க்க வரீங்கன்னா வந்து பார்க்கலாம். நீங்கள் இப்போ எங்கே இருந்து வந்தாலும் ஒட்டு சுட்டானுக்கு வந்து புதுக்குடியிருப்பு நோக்கி போகும்போது பண்டார வன்னியனுடைய அந்த நினைவிடம் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு தூரத்தில் கட்சிலைமடு என்ற இடத்துல இருக்குது. ஆனால் நீங்கள் புதுக்குடியிருப்புக்கு வந்து வர போகிறீங்கன்னா புதுக்குடியிருப்பால் ஒட்டு சுட்டான் வீதி என்று கேட்டிங்கன்னா அதில் வரும்போது கெருடமடு என்ற இடம் இருக்குது. அதை தாண்டி ஒட்டு சுட்டான் நோக்கி போகும்போது இடையில் இருக்குது. நீங்கள் இடையில் வரும்போதே அந்த வீதிக்கான அறிவுறுத்தல் போட்டிருக்கிற இடத்தை பார்க்கலாம். எது? ஓ, ஆ, சரி. உங்களோட கதைக்கலாமா? எப்படி சுகம் நீங்க? ஏன் ஒளிச்சு நிக்கிறீங்க? பிடிக்கும். உங்களோட சொந்த இடம்? நொச்சிக்குளம். பவுனியா? நெடுங்கணி. அதான் பவுனியா மாவட்டம். ஆ, சரி 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 அம்மா, நன்றி. என்ன மாதிரி இருக்கு? வடிவா இருக்குண்ணா? இப்போ அப்படியே பாருங்க. நாங்கள் உள்ளுக்கு போகவே கதவு திறக்குது. இந்த இடத்துல ஒரு சின்ன சிறுவர் பூங்கா மாதிரி இருக்குது பாருங்க. உண்மையிலேயே ஒரு வீரமான மன்னனினுடைய இடம் வந்து இன்னும் இதை விட சிறப்பாக இருக்கணும்ன்றது என்னுடைய கருத்து. அதுக்காக இது அவ்வளவு சிறப்பாக இல்லைன்றது நான் சொல்ல வரையில, இன்னும் சிறப்பாக இதை மாற்றி நிறைய பேர் சுற்றுலா பயணிகளாக வந்து இந்த இடத்தை பார்க்குற அளவுக்கு இருக்கணும்ன்றது தான் என்னுடைய கருத்து. மற்றபடி அந்த நினைவு இடம் வந்து பாதுகாக்கப்படுதுன்றதில் நாங்கள் பெருமைப்படுவோம். இதில் பாருங்கள், இப்படி வளைவாக இருக்கை மாதிரி போட்டிருக்குது. நான் இப்போ இலங்கையில் முல்லைத்தீவு மாவட்டத்தில் கட்சிலைமடு என்ற இடத்துல இருக்கிற பண்டார வன்னியனுடைய சிலை, அடுத்தது நடுகல் சின்னம் இருக்கிற இந்த பகுதிக்கு வந்திருக்கிறேன். இது பற்றி சொல்கிறதுக்கு முதல் இந்த இடத்தை பாருங்கோ, இதில் எழுதியிருக்கு, அடங்காப்பற்றை இறுதியாக ஆண்ட தமிழ் மன்னன் பண்டார வன்னியன் முல்லைத்தீவு ஆங்கிலேயர் கோட்டையை கைப்பற்றிய வெற்றி நாள் 1803 எட்டாம் மாதம் 25ஆம் தேதி ஆங்கிலேயர் கோட்டையொன்ற பண்டார வன்னியன் கைப்பற்றி இருக்கிறதா சொல்லப்படுது. குறுநில மன்னன் இவர். நிறைய இப்போ நிறைய ராசதானிகள் கூட விழுந்த அந்த காலப்பகுதியில் வன்னியை வீழ்த்தவே முடியவில்லை. அதுக்கு பிறகு ஆங்கிலேயர் ஆட்சி காலம் வந்து ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் கூட அந்த கோட்டையை கைப்பற்றி இருக்கிறார். அதை தாண்டி
ஆங்கிலேயரால் நெருங்கக்கூட முடியவில்லை. அந்த அளவுக்கு பலம் பொருந்திய ஒரு குறுநில மன்னராக இருந்திருக்கிறார். ஆனால் துரோகத்தால் கடைசியாக வீழ்த்தப்பட்டிருக்கிறார். அந்த விடயம் பற்றி உங்களோட பகிர்ந்து கொள்வதற்கு முதல் இந்த பகுதியை பாருங்கோ. இதை வந்து ஏன் வைத்திருக்கிறார்கள் என்றால், பண்டாரவன்னியன் தோற்கடிக்கப்பட்ட நாள் என்று குறிப்பிட்டு இந்த இடத்துல ஒரு நடுகல் சின்னத்தை வைத்திருக்கிறார்கள். அக்டோபர் மாதம் 1803 31 தேதி இந்த கச்சுளைமடு என்ற இடத்துல வைத்து பண்டாரவன்னியன் தோற்கடிக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. ஆனால் அவர் அந்த நாளில் தான் கொல்லப்பட்டார் என்றதை உறுதியாக சொல்ல முடியலையா. இந்த பகுதியில் பாருங்கள், 1803 தோற்கடிக்கப்பட்டதாக சொல்லப்படுது. ஆனால் 1811 காலப்பகுதி வரைக்கும் பண்டாரவன்னியன் வந்து உயிரோடு வாழ்ந்ததாக சொல்லப்படுது. எனக்கு அது பற்றி உறுதியான தகவல் தெரியலை. பல இடங்களில் படித்தறிந்ததன் அடிப்படையில் உங்களோட அந்த விடயத்தை பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். அடுத்தது இந்த பகுதியில் இருக்கிறது பண்டாரவன்னியனுடைய சிலை. இன்னும் இது பிரம்மாண்டமாக இருக்கணும் என்றதுதான் என்னுடைய எதிர்பார்ப்பு. ஏனென்றால் இதுக்கு ஒரு பெரிய பொருட்செலவு தேவை. என்ன பொறுத்த வரைக்கும் கோயில்களை நாங்கள் கட்டுறது மாதிரி இதுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுத்தா நல்லமென்று நான் நினைக்கிறேன். கோயில்கள் 1000 இருக்குது. 1000 கோயில்களை விட இன்னும் 1001 கோயிலை கட்டுறதை விட இருக்கிற எங்களுடைய மன்னனினுடைய வரலாற்றையும் அந்த மன்னனுடைய சிறப்பையும் சொல்கிற மாதிரி இந்த சிலையை இன்னும் பிரம்மாண்டமாக அமைக்கணும். இல்லையெண்டா அந்த சந்தியில் ஒரு பெரிய சிலை அமைக்கணுமன்றது என்னுடைய எதிர்பார்ப்பு. ஏனென்றா ஏற்கனவே ஒரு சந்தியில் சிலை இருந்திருக்குது. அந்த சிலையை அடித்து நொறுக்கி இருக்கிறார்கள். ஆனால் இந்த இடத்துல இருந்த இந்த நடுகல் சின்னம் வந்து சேதப்பட்டிருக்குது. இதை வந்து நாங்கள் ஏன் இதில் வந்து ரெண்டு விடயம் இருக்குது. நீங்கள் யோசிக்கலாம், இது வந்து பண்டாரவன்னியன் தோற்கடிக்கப்பட்ட நாளென்று தானே இருக்குது. அது சின்னமாக இருக்கிறத நாங்கள் அழிச்சு விட்டுடலாம், தோற்கடிக்கப்படாமல் இருக்கிற மாதிரி இருக்கலாம். ஆனால் இதில் வந்து ரெண்டு விடயம் இருக்குது. ஒன்று, ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் கூட பண்டாரவன்னியன் என்ற தமிழ் மன்னன் இந்த பகுதியை ஆட்சி செய்திருக்கிறார் என்றது முக்கியமாக எல்லாருக்கும் தெரிய வருவோம். இப்போ நிறைய விடயங்கள் சொல்லப்படுது. முல்லைத்தீவு, வன்னி பெருநில பிறப்பில் நிறைய இடங்கள் வந்து சிங்கள மொழி சார்ந்த விடயங்கள், சிங்கள பௌத்த அடையாள சின்னங்கள் நிறைய இருக்குன்னு சொல்லப்பட்டாலும் இந்த பகுதி வந்து பண்டாரவன்னியன் என்ற தமிழ் மன்னனால் ஆளப்பட்டிருக்குன்னு சொன்னால் அது சிங்கள மக்கள் இங்கே வாழ்ந்ததுக்கான ஆதாரம் இல்லை. இந்த விடயத்தை நாங்கள் மறைக்க போவோமாக இருந்தால் எதிர்காலத்தில் இங்கே ஒரு பெரிய வீரமான மன்னன் இருந்தன்ற விடயம் இல்லாமல் போய் சிங்கள குடியேற்றங்கள் இப்போ வார மாதிரி எதிர்காலத்தில் இங்கே வந்து சிங்கள மக்கள் தான் வாழ்ந்தன்ற ஒரு நினைக்க வரலாம். ஆனால் அப்படி ஒரு நிலை வாரதுக்கு வாய்ப்பில்லை. ஏனென்றால் இந்த நடுகள் சின்னம் ரிபேக் என்ற அந்த மன்னன் ஒரு தளபதியால் தான் வைக்கப்பட்டிருக்கு. பண்டாரவன்னியனை தோற்கடிக்கிறதுக்கு முன்னின்ற தளபதியால் வைக்கப்பட்டதாக சொல்லப்படுது. என்னை பொறுத்த வரைக்கும் இதை விட இன்னும் பிரம்மாண்டமாக இந்த இடத்தை அமைக்கணும். அந்த நடுகள் சின்னம் அப்படியே இருக்கணும். அதனுடைய பழமையோடு அதனுடைய சிறப்போடு அப்படியே இருந்தால் தான் எங்களுக்கும் பெருமையாக இருக்கும். ஆங்கிலேயர்கள் துரோகத்தால் தான் அது பண்டாரவன்னியனை கூட வீழ்த்தி இருக்கிறார்கள். அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு சம்பவம். இப்போ உதாரணத்துக்கு இதில் ஆங்கிலேயர்கள் இதில் நடுகள் சின்னம் வச்சது பெரிய விஷயமானு சொல்லி நீங்கள் கேட்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு வீரனாக இருக்கிறேன். ஒரு சிறுபட்டியில் ஆட்சி செய்கிற ஒரு வீரனாக இருக்கிறேன். அந்த நேரம் வெளியில் இருந்து ஒரு பெரிய ஒரு என்னை விட பலமான ஒரு பெரிய ஒரு அரசு வந்து அங்கே வந்து என்னை வீழ்த்தி ஒரு முயற்சியை முன்னெடுக்குதுன்னு சொன்னால், என்னை வீழ்த்தினதுக்கு பிறகு தாங்கள் இருந்தால் வரலாற்றில் நான் இருக்க மாட்டேன். பவனீசன் என்ற ஒரு ஆள் இருந்தது தெரியாமல் வருமானா. அந்த ஆங்கிலேய தளபதிகள், ஆங்கிலேய தளபதி பண்டாரவன்னியனுடைய நினைவு நடுகள் சின்னம் உண்டு இந்த இடத்தை வச்சிருக்கிறார் என்று சொன்னால், இதுக்கு முன்னம் இந்த வன்னி பெருநிலப்ப தமிழ் மன்னன் மிகவும் பலமாக ஆட்சி செய்திருக்கிறார். ஆனால் இதில் துரோகத்தால் தான் நாங்கள் வீழ்த்தினாங்க, சூழ்ச்சியால் தான் வீழ்த்தினாங்க என்று குறிப்பிட மாட்டார்கள். அவர்கள் தங்களையும் பெருமைப்படுத்துகிற மாதிரி நடுகள் சின்னத்தை வைத்திருக்கிறார்கள். அவ்வளவும் தான். குறிப்பாக இந்த பண்டாரவன்னியனினுடைய வரலாறு தொடர்பாக சுருக்கமாக எனக்கு தெரிந்த படித்த விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். பண்டாரவன்னியன் என்ற இந்த மாபெரும் வீரன் குறுநில மன்னன் வன்னி பெருநிலப்பரப்பை ஆட்சி செய்திருக்கிறார். வன்னி பெருநிலப்பரப்புன்றது நிறைய பேர் நிறைய விடயங்களை சொல்லுவார்கள். ஆனால் இப்போ முல்லைத்தீவு, வவுனியா, மன்னார் மாவட்டங்கள் இணைந்த அந்த பெரிய நிலப்பரப்பை தான் வன்னி பெருநிலப்பரப்புன்னு சொல்கிறார்கள். அந்த வன்னி பெருநிலப்பரப்பை பண்டாரவன்னியன் ஆட்சி செய்து வரார். ஆங்கிலேயர்களும் நிறைய முயற்சி செய்கிறார்கள். ஒரு கட்டத்தில் அதில் எழுதியிருக்கு பாருங்க, முல்லைத்தீவு ஆங்கிலேயர் கோட்டை இருக்குது. அந்த கோட்டை பகுதியை ஆங்கிலேயர்கள் தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருந்த நேரம் பண்டாரவன்னியன் அந்த
கோட்டையை வீழ்த்தி அதில் ஒரு வெற்றி வாகை சூடியிருக்கிறார். அப்போ அது ஒரு பெருமையான விடயம். ஆங்கிலேயர்களுக்கு வந்து ஒரு கட்டத்தில் இந்த பண்டாரவன்னியனை அழிக்கணும், பண்டாரவன்னியனை வீழ்த்தோணும் என்ற ஒரு முனைப்போடு நிறைய முயற்சிகள் செய்து வரார்கள். அவர்களால் போர் தந்திரத்தால் பண்டாரவன்னியனை வீழ்த்த முடியவில்லை. இந்த நேரமும் போர் தந்திரம் சரிவராத நேரத்தில் அவர்கள் கையில் எடுக்கிறது சூழ்ச்சி. அந்த சூழ்ச்சிக்கு துணையாக இருக்கிறவர் அந்த அவருடைய சகோதரரோ அவருடைய உறவினர்களோ இல்லை என்று சொன்னால் அவரோடு கூட இருக்கிறவர்கள் அவர் நாட்டை சேர்ந்தவர்களை வைத்துத்தான் அந்த மன்னர்களை வீழ்த்த பார்ப்பார்கள். அந்த மாதிரி இந்த பண்டாரவன்னியனை வீழ்த்துறதுக்கு இங்கு ஆட்சி செய்த இன்னொரு மன்னன் சின்ன சிற்றரசராக இருந்திருக்கிறார். அந்த சிற்றரசர் என்ன செய்கிறார் என்று சொன்னால் பண்டாரவன்னியனுடைய சகோதரி நல்ல நச்சாலா அவருக்கு பெயர், அந்த நல்ல நச்சால காதலிக்கிறார், ஒரு தலையாக காதலிக்கிறார். ஆனால் இந்த நேரத்தில் நல்ல நச்சால் வந்து ஒரு அவைப்புலவன் மீது காதல் கொள்கிறார். இந்த இரண்டு பேருமே காதலித்து வார நேரத்தில் ஒரு கட்டத்தில் காக்கேவனியன் என்ன செய்கிறார் என்று சொன்னால் அங்கே போய் அவைப்புலவனை கொல்லணும் என்று முடிவெடுத்து போய் அவைப்புலவனை கொல்ல முயற்சி செய்கிற நேரம் அவைப்புலவன் என்ன செய்கிறார், காக்கேவனியனை தாக்கி அவரை வந்து நையை புடைத்து அனுப்புகிறார். அதுக்கு பிறகு இந்த விடயம் பண்டாரவன்னியனுக்கு தெரியப்போ பண்டாரவன்னியன் பார்க்கிறார் அவைப்புலவன் ஒரு மன்னர் பரம்பரையை சேர்ந்தவர்கள் போல இருக்கண்டு அந்த காதலுக்கு வந்து சம்மதம் தெரிவிக்கிற நேரத்தில் இப்போ காக்கேவன்னியனுக்கு கோபம் வந்துடுது. ஏனென்றா தனக்கு தன்னுடைய காதலை ஏற்றுக்கொள்ள பண்டாரவன்னியன் மறுத்திருக்கிறார். ஏனென்றா பல தடவைகள் வந்து பண்டாரவன்னியனுக்கு காக்கேவன்னியன் ஓலி அனுப்பியிருக்கிறார், உங்களுடைய சகோதரியை திருமணம் செய்ய காதலிக்க போகிறேன். அப்போ அதுக்கு மறுப்பு தெரிவித்த பண்டாரவன்னியன் இந்த அவைப்புலவனுக்கு பச்சை கொடி காட்டினதுக்கு பிறகு கொஞ்சம் பொறாமையில் வெறுப்பில் பண்டாரவன்னியனை வீழ்த்தோணும் என்று முடிவு செய்கிறார். அப்போ ஆங்கிலேயர் ஆட்சியில் ஆங்கிலேயர்களும் பண்டாரவன்னியனை வீழ்த்தோணும் என்ற ஒரு முயற்சியில் இருக்கிறார்கள். இந்த நேரம் என்ன நடக்குதுன்னு சொன்னால் காக்கேவன்னியன் பண்டாரவன்னியன்ட்ட போய் என்னை மன்னித்து விடுங்கள் என்று சொல்லி அவரோடு சேர்ந்து இருக்கிற மாதிரி சேர்ந்திருந்து ஒரு கட்டத்தில் அவர் வந்து திட்டம் போட்டு தான் பண்டாரவன்னியன்ட மன்னிப்பு கேட்டு பண்டாரவன்னியனை வீழ்த்தோணுன்றதுக்காக அவரோட சேர்ற மாதிரி சேர்ந்து ஒரு கட்டத்தில் சூழல் சந்தர்ப்பம் கொண்டு வர கையை விரிச்சு விடுறார், ஆங்கிலேயர்களுக்கு வழிகாட்டி விடுறார். ஆங்கிலேயர்கள் பண்டாரவன்னியனை இந்த கட்சிலைமிடு என்ற பகுதியில் சுற்றி வளைத்து அவரை தோற்கடிக்கிறார்கள். ஆனால் கொல்லப்பட்டதாக வரலாறு இல்லை, சில இடங்களில் கொல்லப்பட்டதாக சொல்கிறார்கள். ஆனால் அந்த இடத்த கொல்லப்பட்டதற்கான எந்த விதமான ஆதாரங்களும் இல்லைன்னு சொல்லப்படுது. அக்டோபர் மாதம் 31ஆம் தேதி தான் இந்த கட்சிலைமடு என்ற பகுதியில் வைத்து பண்டாரவன்னியன் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார். அதுக்காகத்தான் இந்த இடத்த நினைவு சின்னம் வைக்கப்பட்டிருக்குது. நீங்களே யோசிச்சு பாருங்கோ, காக்கைவன்னியன் என்ற ஒரு மன்னன் இல்லை என்று சொன்னால் எங்களுடைய இந்த வன்னி பெருநில பரப்பு தொடர்ச்சியாக இந்த குறுநில மன்னர்களினுடைய ஆட்சியில் இருந்து இப்போவுமே அது ஒரு இப்போவுமே நல்லாத்தான் இருக்குது, அதில் எந்த இதுவுமே இல்லை. ஆனால் இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும் வன்னி பெருநில பரப்புன்றது எங்களுடைய வீரத்தை தாண்டி இந்த சூழலும் வந்து யுத்தத்துக்கு எதிரிகலங்களை தாக்க வார நேரமெல்லாம் தவிர்க்கக்கூடிய ஒரு இடம். அதனால தான் நிறைய தலைவர்கள் இந்த இடத்துக்கு கூட தேர்வு செய்திருக்கிறார்கள். அந்த அளவுக்கு சிறப்பான நிலம், சிறப்பான மன்னன். பண்டாரவன்னியனுடைய வரலாறு பற்றி உங்களோட பகிர்ந்து கொண்டதில் எனக்கு மகிழ்ச்சி. என்னை பொறுத்த வரைக்கும் துரோகம்தான் தமிழர்களை அழித்து கொண்டிருக்குது, துரோகம்தான் தமிழர்களினுடைய நிறைய தலைவர்களை வீழ்த்தி இருக்குது. அதுக்கு பெரும் உதாரணம் நிறையவே இருக்குது, நான் சொல்லித்தான் தெரியணுமன்றதில்லை. எனவே இன்றைய நாளில் கட்சிலைமடு என்ற இடத்தில் இருக்கிற பண்டாரவன்னியனுடைய சிலை மற்றும் நடுகள் சின்னம் இருக்கிற இந்த பகுதிக்கு வந்ததில் மகிழ்ச்சி. பண்டாரவன்னியனுக்கு முதுகுல குத்தித்தான் பண்டாரவன்னியன் வீழ்ந்திருக்கிறார். நேரடியாக போர் செய்த வந்து வீழ்த்த முடியல, சூழ்ச்சியினுடைய விளைவாக துணை போன காக்கேவன்னியனோட சேர்ந்து பண்டாரவன்னியனை வீழ்த்தியிருக்கிறார். இதே மாதிரி நிறைய குத்துக்கள் தமிழினத்துக்கு விழுந்திருக்குது. இனியொரு தலைவன் வந்தாலும் அந்த இடத்த கிட்டப்பன் என்ற ஒருவர் இருப்பார்ன்றதில் எந்த சந்தேகமுமே இல்லை. இப்போ நாங்கள் இப்படி இந்த பக்கமாக போவோம். இங்கே நிறைய குளங்கள் இருக்குது, இந்த பக்கம் குளம் அப்படி நிறைய குளம் இருக்குது. இந்த பகுதியில் எழுத்தி வேண்டாலே குளம் 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 சிறப்பு சிறப்பு. இந்த பக்கம் பாருங்கோ வீடு, அங்கே இந்த வீதியால் போய் பிரதான வீதியில் போய் ஏறலாமன்னு நினைச்சோம், ஆனால் அப்படி போகலாதான். இப்போ இந்த பக்கமாக தான் போகணும், வந்த பாதையால் போய் தான் போகணும். உள்ளுக்கு வந்தால் திக்கு திக்கான நிறைய குடியிருப்புகள் இருக்குது, அதை விட வயல்வெளிகளும் தோட்டங்களும் தான் கூடவாக இருக்குது. இப்போ வயலெல்லாம் அறுவடை செய்த காலங்கள், நிறைய மரங்கள் நிற்குது, நல்ல நிழலாக இருக்குது. களைச்சி போய் வந்தாலும் இந்த மாதிரி ஒரு இடத்துல நின்றுட்டு போனால் நல்லா இருக்குது. கட்சிலைமாடு சந்தியாலும் இந்த பண்டாரவன்னியனுடைய அந்த நினைவு இடம் இருக்கிற வீதியால் வந்தால் நாங்கள் திரும்பப்படியும் மத்தியங்கிட்டு போய் அந்த பக்கத்தால் தான் விட்டு சொல்லுவாங்க.
எல்லாருமே கட்சிலைமாடு சந்திக்கு வந்துட்டேன். இப்போ இந்த காணொலியில இருந்து விடைபெற போறேன். நான் இப்ப நிக்கிறது கட்சிலைமாடு சந்தி. இப்படியே உள்ளுக்கு போய் பண்டாரவன்னியனுடைய அந்த நினைவிடம் இருக்கிற இடத்தை பார்த்துட்டு வந்திருக்கிறேன். இப்போ இந்த காணொலியை நிறைவு செய்ய போகிறேன். இந்த காணொலியை பார்த்த உங்களுக்கு நன்றிகள். இதுவரை பவனீசன் என்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோன் மணி பொத்தனை அழுத்து இணைந்திருங்கள். இந்த பண்டாரவன்னியனுடைய நினைவிடம் தொடர்பாக ஒரு காணொலி இது நாளை மறுதினம் வெறும் தவறாத அந்த காணொலியை பாருங்க. வேணும்னா உங்களை காலில் விழுந்தாவது கேட்குறேன். என்னென்னா ஒரு ஒரு புதிய ஒரு பெரிய ஒரு திட்டம் ஒன்று நான் யோசிச்சிருக்கிறேன். அந்த திட்டம் வெற்றி அளித்தா அது ஒரு பெரிய ஒரு வெற்றியை எங்களுக்கு கொடுக்கும் என்பதை இந்த இடத்தை பதிவு செய்து விடைபெறுகிறேன். அது நாளை மறுதினம் வரும். நன்றி, வணக்கம்.